வணக்கம். இது அரன்சை. அரன்சை இல்லை, அரன்சை லைஃப். போன வருஷம் இதே சமயத்தில் தான் அரன்சை தொடங்கப்பட்டது. தொடங்கிறதுக்கு முன்னாடி பல கேள்விகள் இருந்தது. மக்கள் இதை விரும்புவாங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வெற்றி இதில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து அடுத்த சில வாரத்திலே கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் அரன்சை அப்படின்ற இந்த சேனல் மேலே அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் இந்த வீடியோக்களை பார்க்குறதன் மூலமாகவும் தொடர்ந்து அதை உறுதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி வந்து அரன்சை லைஃப் அப்படின்ற ஒரு புது சேனல் அப்படின்றது இன்றைக்கி உதயமாயிருக்கு. இந்த ஒரு வருடத்தில் அரன்சை என்ன விஷயத்தை முன்னெடுத்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்னு இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறேன்னா ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா முக்கியமான மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே அரன்சை வந்து குரல் கொடுத்துருக்கு, இல்லை பதிவு செஞ்சுருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அரன்சை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பிரச்சனையானா இருக்கட்டும், இல்லை சர்வதேச பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இந்தியா முழுவதும் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு வெப்சைட் மூலமாகவோ இல்லை யூடியூப் மூலமாகவோ நாங்கள் தொடர்ச்சியாக அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை தாண்டி இன்னும் மெயின் ஸ்ட்ரீமில் மக்கள் கூட இன்னும் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு தேவைப்படுது. அதன் அடிப்படையில் அரன்சை லைஃப் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். மக்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பாடு அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு பிரபலத்தை பிடிப்போம், அல்லது ஒரு சமூக ஆர்வலரை பிடிப்போம். அவங்க வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. பல தருணங்களில் அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படின்னே தெரியாது. அதனால் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறது, மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நெருக்கடிகள் அதை தெரிஞ்சுக்கிறது, இவ்வளோ வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இடையில் அவங்க எப்படி சக மனிதனை நேசிக்கிறது, மதம் கடந்து நேசிப்பது, சாதி கடந்து நேசிப்பது, இதற்கான ஒரு ஆன்மீக விளிமைகள் ஏதாவது இருக்குதா, மக்களுடைய கடவுள் பண்பாடு இது குறித்து நாங்கள் தேடலாம் அப்படின்னு நினச்சோம். ஒரு ஒரு மனிதனுக்கும் இங்கே கதை இருக்குது. வெறும் செலிபிரிட்டிஸோ இல்லை இந்த சமூகத்தில் பெருசாக கொண்டாடப்படுற நபர்களுக்கு மட்டும் ஒரு கதை கிடையாது, எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதருக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரியான மக்களை போய் ரீச் அவுட் பண்ணி அவங்களுடைய லைஃப் என்ன, அந்த மாதிரியான ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு சேனலாகத்தான் இந்த லைஃப் அமையப்போகுது. அதாவது கலை, பண்பாடு, மக்களுடைய வாழ்நிலை, மக்களுடைய உணவு முறை, பயணம், இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மொத்தத்தில் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், சுகம், துக்கம், சிரிப்பு, அழுகை எல்லாவற்றையும் பதிவு செய்யணும். பதிவு செய்கிறதுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நாங்கள் அரன்சை லைஃப் அப்படிங்கிற சேனலோட உங்களை சந்திக்க வர்றோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்றைக்கும் வீண் போகாது. அரன்சையில் அதை நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். எப்படி அரன்சை தொடங்கின போது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிங்களோ, அங்கீகாரம் வழங்கினீங்களோ, அதே போல் அரன்சை லைஃப்க்கும் நீங்கள் ஆதரவு வழங்கணும். இந்த வீடியோ கீழே அரன்சை லைஃப் சேனலுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம். எப்படி அரன்சையை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த சேனலுடைய லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.